ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேலப் கிங்டம். நான் கேலேபருன். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், என்னோடய ஃபிஷ் வந்து ஃபுட் எடுக்க மாட்டேன்டுது, அது என்ன ரீசன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பர்சனலாக நோட் பண்ண சில விஷயங்களை உங்களுக்கு இன்றைக்கி நான் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கைஸ், ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபுட் ஹேபிட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுட்டு செலக்ட் பண்ணுறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். குவாலிட்டியே இல்லாத ஒரு ஃபுட்டை வாங்கி 20 ரூபா 10 ரூபா அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை வாங்கி நம்ம ஃபிஷ்ஷுக்கு போட்டால் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப கெடுதல், அது வந்து சாப்பிடாது, இதனால் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது குவாலிட்டியான ஃபுட்டை வந்து கரெக்டான ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் செல்லட்டேருந்து வாங்குறீங்க, இல்லை ஃபார்ம்லேருந்து ஃபுல் ஃபிஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபிஷ் வந்து என்ன மாதிரி ஃபுட்டில் வந்து அது கொடுத்துட்ருக்கீங்க, அது ஒரு சஜஷன் நீங்கள் கேட்டுங்க. ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஃபார்மாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கவங்கள்ட்ட நீங்கள் இந்த என்ன மாதிரி ஃபுட் வந்து இது கொடுத்துட்ருக்கீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்டு அந்த நோட்ஸ் வாங்கி நீங்கள் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் குவாலிட்டியே இல்லாத ஒரு ஃபுட்டாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் வந்து சாப்பிட்றத நிறுத்திடும். ஓகே, ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வாட்டரோட டெம்ப்ரேச்சர். டெம்ப்ரேச்சர் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே கெடுதலாகும். சில ஃபிஷ்ஷுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ரேச்சரும் சில ஃபிஷ்க்கு வந்து ஒரு மாதிரி டெம்ப்ரேச்சர் இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன மாதிரி டெம்ப்ரேச்சர் வந்து சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஃபுட் எடுக்காது. ஃபிஷ் எப்போவுமே பாட்டம்லேயே இருக்குது, நான் எவ்வளோ தான் ஃபிஷ்க்கு வந்து ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாலும் அது வந்து ஃபுட் எடுக்க மாட்டேன்றது, அது எப்போவுமே ஹைடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபுட்டு வந்து அப்படி இல்லைன்னா நான் எப்போ வேணால் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை பாட்டு நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னிங்கன்னா, அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாட்டருக்குள்ளே அப்படியே இறங்கி அதோட பாட்டமில் ஸ்டோர் ஆகி அது மூலமாக அம்மோனியா நைட்ரேட் அந்த மாதிரி க்ரியேட் ஆகி ஃபிஷ்ஷுக்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக மாறிடும். ஸோ ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது கொஞ்ச நாளில் அதுவாகவே சரியாயிடும். இப்போ புது ஃபிஷ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக புது ஃபிஷ் எப்போவுமே ஃபுட்டு உடனே எடுத்துக்காது, இட் வில் பி டேக் சம்டைம்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுங்க. அது இல்லாமல் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹைடிங் ஸ்பேசஸ் வந்து நிறைய கொடுங்க. ஏன் அப்படி ஆகுதுன்னா, ஃபிஷ் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதனால் அது வந்து தங்கிக்கிறதுக்கு பதுங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கும். ஸோ நீங்கள் ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கும்போது ஃபிஷ் வந்து அதில் போய் ஹைட் ஆகிக்கும். ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபிஷ் வந்து டிசீஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட் எடுத்துக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் உட்காந்து ஃபிஷ்ஷை வாட்ச் பண்ணுங்கள், அது என்ன மாதிரி டிசீஸில் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது சீக்கிரம் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெடிசன் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் கூட சில ஃபிஷ் வந்து ஃபுட் எடுத்துக்காது. ஸோ நீங்கள் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபிஷ் வந்து ஃபுட் எடுத்துக்கிறது சான்ஸ் இருக்குது. 5th, லைட்டிங். நம்ம 24 ஹவர்ஸும் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ் வந்து என்ன பண்ணாது, அது சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம லைட்டிங் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஒரு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வாட்டரோட குவாலிட்டி நீங்கள் ரொம்பவே முக்கியமாக செக் பண்ணணும். ஏன்னா டர்ட்டி வாட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிஷ் வந்து அன்ஹெல்த்தி ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஃபிஷ்ஷோட ஃபிஷ் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய லேபிளை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள், அதோட ஃபிஷ்ஷோட குவாலிட்டியும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஃபிஷ் வந்து ஃபுட் எடுக்கலை, ஸோ சும்மா நம்ம எப்பவும் போல் ஃபீட் பண்ணிடுவோம், அது எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டேங்கில் ஃபுட் போட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் ஃபுட் பண்ணும்போது உங்கள் ஃபிஷ்ஷோட கேரக்டரை அனலைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு குட் டைம், உங்கள் ஃபிஷ்ஷோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபீடிங் டைம் இஸ் அ குட் டைம். ஸோ அந்த டைமில் நீங்கள் உட்காந்து உங்கள் ஃபிஷ்ஷோட வாட்ச் பண்ணுங்கள், அது எப்படி அதோடய மூமெண்ட் இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஃபீட் பண்ணும்போது. இன்கேஸ் 2 மினிட்ஸ்க்கு மேலே அந்த ஃபுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து அடியில் தங்கி அது இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆகி அது ஃபிஷ்ஷுக்கே ரொம்ப கெடுதலாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதிலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ தி நெக்ஸ்ட் வீடியோ.